Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1 எக்ஸாம்பிள் 1.6 பார்க்க போகிறோம். இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கம்பேர் 9 by -4 அண்ட் -2 by 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி போகணும்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட் நம்ம டினாமினேட்டர் தான் பார்க்கணும். -9 by -4 அண்ட் -2 by 3 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து டினாமினேட்டர் வந்து சேம் பண்ணணும். டினாமினேட்டர் சேமாக இருக்கா இல்லையான்னு பார்த்தா கண்டிப்பாக சேமாக இல்லை. நம்ம சேமாக கொண்டு வரணும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்மை எழுதிடலாம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா என்னென்னா, இங்கே பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்து மைனஸ் இருக்குது, அது நம்ம எப்பவுமே நியூமரேட்டருக்கு தான் எழுதணும். ஸோ -9 by 4 அண்ட் -2 by 3 அப்படின்னு எழுதிக்கலாம். அதுவும் இல்லாமல் டினாமினேட்டரும் நியூமரேட்டரில் ரெண்டுமே மைனஸ் இருந்துச்சுன்னா ரெண்டுமே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுதுனதுனால இப்போ ரெண்டுத்துக்கும் டினாமினேட்டர் பார்த்திங்கன்னா சேமாக இல்லை. சேமாக இல்லாதனால எல்சிஎம் எடுத்துக்கணும். எல்சிஎம் டைரெக்டாகவே நம்ம போட்டுடலாம் இல்லையா. 4 and 3 எல்சிஎம் வந்து 12 தான். இல்லை நீங்கள் எப்படி போட்டு பார்த்து போடுறதுனாலும் போடலாம். இப்போ இந்த எல்சிஎம் 12 இல்லையா, இப்போ இங்கேயும் 12 வர வைக்கணும், இங்கேயும் 12 வர வைக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, இதை வந்து 3 மல்டிப்ளை பண்ணணும், இதை வந்து 4 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ -9 by 4 into 3 வரும். அப்போ டினாமினேட்டர் 3 பண்ணால் நியூமரேட்டரையும் 3 பண்ண மறந்துடக்கூடாது. அதே மாதிரி -9 இங்கே இருக்குது. -9 into 3 வந்து -27 வரும் பை 12. அடுத்து -2 by 3 எடுத்துக்கோங்க. இதை வந்து 4 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ -8 by 12. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். -27 by 12 தான் ஃபஸ்ட் வந்திருக்கு பாக்ஸ், -8 by 12 தான் அடுத்து வந்திருக்கு. இப்போ -27 by 12 எதுலேருந்து வந்துச்சுன்னா -9 by 4, அதை எழுதிக்கலாம் பாக்ஸ். -2 by 3 கொஷனையும் எழுதிக்கணும். இங்கே என்ன சிம்பிள் போடுறோமோ அதையே இங்கே போடணும். இந்த நம்பர் தான் ஃபஸ்ட்டு வந்துச்சு இல்லையா, அது எந்த நம்பராலேருந்து வந்துச்சோ அதை தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஆர்டரை மட்டும் மாற்றிடாதீங்க, ஏன்னா சிம்பிள் மாறிடும். இப்போ நம்ம இங்கே என்ன சிம்பிள் போடணும் அப்படின்னு யோசிக்கணும். டினாமினேட்டர் சேமாக வந்துருச்சு, நியூமரேட்டரை பார்த்து எது சின்னதோ அது சின்னது, எது பெருசோ அது பெருசு. இப்போ டினாமினேட்டர் சேமாக இருக்குது. நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா -27 - 8 எது பெருசுன்னு பார்த்தீங்கன்னா -8 தான் பெருசு. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நெகட்டிவ் நம்பர்ஸில் பாசிட்டிவ்க்கு ஆப்போசிட்டாக எடுக்கணும். நெகட்டிவ் நம்பரில் எது சின்னதோ அதுதான் பெருசு, ஞாபகம் இருக்கா? ஏன்னா நெகட்டிவ் நம்பரில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்பரில் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு போக போக நம்பர் கெட்ஸ் டிக்ரீஸ்ட், கரெக்டாக? அப்போது -27 தான் சின்னது, -8 தான் பெருசு. ஸோ அதே சிம்பிள் இங்கேயும் போட்டுக்கணும். ஸோ ஆன்சர் என்னென்னா -9 by 4 இஸ் லெஸ் தென் -2 by 3. இல்லை நீங்கள் இந்த ஆர்டரை மாற்றிட்டீங்க, இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா இங்கே என்ன சைன் வரணும்னா கிரேட்டர் தென் சைன் வரணும். இது ரெண்டு மீனிங்கும் ஒன்று தான். -2 by 3 இஸ் கிரேட்டர் தென் -9 by 4. இங்கேயும் அதே தான், -9 by 4 இஸ் லெஸ் தென் -2 by 3. எல்லாமே ஒன்று தான் சரிங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த சம். கண்டிப்பாக நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ். பாய் பாய்.